ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஓகேஎஸ்எஸ் ஒரு கதை சொல்லிட்டேன் சார். சீரீஸ் கதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா. இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சுவையான கதையை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நமக்கு இந்த நல தமயந்தி அவர்களுக்கு சேர்த்தி வச்ச அந்த அன்னப்பறவை இந்த கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இவர்களுடைய முற்பறவி என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கதைங்க. மனித வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் வந்து மூணே மூணு கேட்டகரிக்குள்ளே தான் அடங்குவான். நீங்கள் அதுக்கப்புறம் சப் கேட்டகரிஸ் எவ்வளோ வேணாலும் போடலாம், ஆனால் மேஜராக பார்க்கும்போது மூணே மூணு கேட்டகரிக்குள்ளே தான் இருப்பாங்க. பெரிய கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனுஷன் பிறக்கிறான், ஏன் பிறந்தேன் எதுக்கு பிறந்தேன் அப்படிங்கிறதே தெரியறதே இல்லை. அந்த சாகக்கூடிய அந்த அந்திம காலம் கடைசி நாள் போகும்பொழுது தான், அட இதுக்காக தான் வந்தேனா, இதுதான் எனக்கு உண்மையாலுமே பிடிச்ச விஷயமா அப்படிங்கிறது அப்போ தான் அவர்களுக்கு தெரிய வருது. என்ன எல்லாம் ஆடி ஓஞ்சி போயாச்சு, இனி ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு தோணும், அடடா தன்னுடைய வாழ்க்கையில் தான் பண்ணியிருந்திருக்க வேண்டாமே, அடடா இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படிங்கிறது. ஒரு சிலருக்கு தான் ஏன் வந்தேன் அப்போ கூட தெரியாமல் செத்து போயிடுறாங்க. ஒரு சிலர் அந்த தெரியுது, தெரிஞ்சதுக்கப்புறம் பயன் இல்லை, அடுத்து இளவட்டத்துக்கு சொல்லுவாங்க, அவர்களும் கேட்க போகிறதில்ல. ஸோ இது ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயந்தான். இவர்களுடைய அடுத்த பிறப்பு எப்படி இருக்கும்னே நம்மளால் நிர்ணயிக்கவே முடியாது, ஏன்னா அவர் சேர்த்து வச்ச கர்மம் அந்த மாதிரி. ஸோ இது ஒரு மெஜாரிட்டி போர்ஷன் இப்படியே தான் இருக்குது. அடுத்து ஒரு சின்ன போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தான் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியுது. தெரிஞ்ச ஒரு காரணத்தினால ஒரு அமைதியான ஒரு மனோநிலையில் நல்லபடியான ஒரு வாழ்க்கை, நெறி தவறாமல் சத்தியத்திற்கு உண்டான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்கள். இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையோடவே சேர்ந்து தான் அவர்கள் இருப்பாங்க, பட் நல்ல ஒரு மனோநிலையோடு அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போகும். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த பிறப்பு அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு உன்னதமான ஒரு பிறப்பாக அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து ரொம்ப சின்ன போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும் தான் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் அப்படின்னு, அவர்களுக்கு எந்த விதமான பற்றும் இருக்காது. இவர்களுக்கு அடுத்த பிறப்பு அப்படிங்கிறதே முழுவதும் இல்லாமல் போகும். இந்த மூணே மூணு கேட்டகரிக்குள்ளே தான் மனுஷங்க இருப்பாங்க. இந்த நலதமயந்தியாக பிறந்தவர்கள் அப்படின்னு இருக்காங்க பார்த்திங்களா, அவர்களுடைய முற்பிறவி இந்த செகண்ட் கேட்டகரிக்குள்ளே வரக்கூடியது. பாருங்களேன், அவர்கள் ஒரு வேடுவ குலத்தை சேர்ந்தவர்கள். ஸோ எந்த காட்டிலிருந்து மிருகங்களை வேட்டையாடி உணவு உண்பது, இந்த தேன் திணை உண்பது, பழங்கள் உண்பது, இதுதான் அவர்களுடைய இந்த வேடுவர்களுடைய வாழ்க்கை குல நெறியும் வாழ்க்கை முறையும் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க, இமயகிரியில் வந்து அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடு தான். அங்கே வந்து கொடிய மிருகங்கள் உண்டு, ரொம்ப ஆபத்தான விலங்குகளும் பூச்சிகளும் எல்லாமே உண்டு. அப்படியே பச்சை பசேல் இருக்கும், பட் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடு தான். நதிகளோடும் இது அருவிகள் இருக்கும். ஸோ இது கரண தப்புனா மரணங்கிற மாதிரியான உண்டான ஒரு வாழ்க்கை தான். பட் அவங்க வாட்டுக்கு அவங்களுடைய பீஸ்ஃபுல்லாக அவங்களுடைய லைஃப் அந்த இடத்துல போய்கிட்டுருக்கு. இந்த ஆகுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவங்க பேர் ஆகுகன் ஆகுகி அப்படிங்கிறது அவர்களுடைய பேர். இந்த ஆகுகன் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாரா, அவர்களுடைய குணநலனையும் சேர்த்து சொல்கிறேனே. இந்த ஆகுகன் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாரா, நல்ல ஒரு உயரமான ஒரு உருவம், சரிங்களா, நல்ல திரண்ட தோள்கள், அப்படி வலிமையான உடலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி கட்டு மஸ்தாசுமா சூப்பராக, தேனும் தினையும் பழங்களும் அந்த மாமிசத்தையும் உண்டா அந்த உடம்பு எப்படி இருக்கும், அப்படி முறுக்கேறி இரும்பு போல் இருக்கும் அப்படி உடம்பு. கையில் வந்து எப்பவுமே இந்த ஈட்டியும் இது வில்லும் அம்பும் கையில் எப்பவுமே வச்சுட்டுருப்பாராம். நல்ல சுரட்ட முடியும், நல்ல முறுக்கிய மீசையும், கருத்த உடலும், சரிங்களா. ஸோ இந்தியன், ஒரு ப்ராப்பர் இந்தியனுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உருவத்தோட ஆஜானு பாகுவான ஒரு ஆள், ஒரு ஆணே ஆணை பார்த்தா ஆசைப்பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்று, சூப்பரான ஒரு ஃபிசிக்கு. மனசும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஒரு இலகிய மனசு. ஒருத்தங்க ஐயோ பாவம் அப்படின்னு சொன்னால் ஐயோ பாவம்னு இறங்கி போகக்கூடிய ஒரு ஆள். ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதல் அளவு போய் நிற்கக்கூடியது அவராக தான் இருப்பாங்களா. ஸோ அந்தளவுக்கு ஒரு 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 இலகிய ஒரு மனம். மிருகங்களை வேட்டையாடுவதிலும் கூட பார்த்திங்கன்னா, இந்த குட்டிகளை வேட்டையாட மாட்டாராம், வயதான மிருகங்களை வேட்டையாட மாட்டாராம், இந்த தாவர உண்ணிகள் அப்படி எல்லாம் இருக்கும்ல அந்த மிருகங்கள்னால பிறருக்கு துன்பமே இல்லைன்னா அந்த மிருகங்களை வேட்டையாட மாட்டாராம். அந்த வலிமை படைத்த நல்ல வாடா நீயானாலும் பார்த்துக்கலாம்னு நிற்கும் பாருங்க, அந்த மிருகங்களை மட்டுமே வேட்டையாடுவார். ஏன்னா அதுதான் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும், தன்னை தற்காத்துக்கக்கூடிய அளவுக்கு பலம் இருக்கக்கூடியது. அப்படி வேட்டையாடுவதிலும் நெறியோடு வேட்டையாடக்கூடிய அந்த ஒரு வேடுவனாக தான் அந்த ஆகுகன் அப்படிங்கிறது இருந்தாராம். அவர் அவருடைய பழக்கம் இன்னொன்று என்னென்னா, இமயகிரி இமயமலையில் தானே இருந்தாங்க. ஸோ அந்த இடத்தை தாண்டி அடிக்கடி நிறைய சன்னியாசிகள் வந்து போவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குமா. அவர்கள் எல்லாத்தையுமே தங்களுடைய குகைக்கு உபசரித்து வரவேற்று நல்ல ஒரு உபசரித்து அவர்களுக்கு வேண்டுவனை கொடுத்து அவர்களை வந்து பாதுகாப்பாக வழி அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறது அவருடைய வழக்கமாக, அந்த காட்டனுடைய எல்லை வரைக்கும் பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டுட்டு வருவது அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய வழக்கம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டருங்க ஆகுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடவன். அவருடைய மனையாள் ஆகுகி அந்த பெண்ணுக்கு கணவனை தவிர வேறு எதுவுமே தெரியாது. கணவன் இட்ட சொல் இட்ட பணி செய்வது மட்டும்தான் அந்த பெண்ணுடைய இது. கணவன் அந்த புருஷனை தவிர அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி டிவோட்டடு ஒய்ஃபு.
அப்படி இலகுவான மனம் படைத்தவள், சத்தியத்திற்கு மாறாமல் நடக்கக்கூடிய அந்த ஒரு பெண். கணவனுக்கு உணவு படைக்கும் போதும் கூட கணவனுக்கு எப்படி உணவு கொடுத்தா கணவனுக்கு பிடிக்கும், கணவனுக்கு எப்படி உணவு கொடுத்தா அந்த உடல் வந்து இன்னும் பலமாக அவர் வந்து நல்லபடியாக இருக்கலாம், நோய்வாய் இல்லாமல் எப்படி நல்லா இருக்கணும், அந்த மாதிரி கணவன் 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 மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு ஒரு குணம். அப்போது அந்த முனிவர்களை வந்து கணவன் வரவேற்கும் பொழுது கணவனுக்கு ஒப்பாகவே அந்த பெண்ணும் வந்து அதற்கேற்ற மாதிரியே நடந்துக்குவாளாம். இப்படி இருவரும் வந்து அதான் இப்படி ஒரு ஜோடியெல்லாம் அமையிறதுங்கிறது அவ்வளோ வாய்ப்பு வந்து ரொம்ப ரேர் இன்ஸ்டன்ஸ் சரிங்களா, இந்த மாதிரி நடக்கிறது அப்படி ஒரு ஜோடி. அப்போது தனக்கு வந்து இவ்வளோ ஒரு பக்குவமான ஒரு பெண், அழகுடையவளாக இருக்கும் குழுதோட பக்குவமும் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் மனையாளாக வந்திருக்காளே அப்படின்னு சரி சொல்லி அவருக்கு ஒரே பெருமை. இப்படி ஒரு வலுவான தன்னை பாதுகாக்கக்கூடியவரும் சத்தியத்திற்கு புறம்பில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான ஒரு கணவன் தனக்கு கிடைத்தாரேன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஒரே இது. ஸோ இப்படி இவர்களுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இதை பார்த்து யாருக்கு தான் பொறாமை வராது? ஸோ அப்படி அந்த மித்த வேடுவர்களுக்கெல்லாம் ஒரு என்ன தான் பொறாமை குணம் இருந்தாலுமே, பட் ஸ்டில் நானும் படிக்கும்போது எதாவது நெகட்டிவாக வந்துடும் நினச்சேன். ஃபார்ச்சுனேட்லி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒரு முனிவர் வர்றார், முற்றும் துறந்த ஒரு முனி. அவரை வந்து பார்க்கும்பொழுது அவர் வரும்பொழுதே தாகுகன் அவரை பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே அவரை வந்து வணங்கி உபசரித்து தங்களுடைய குகைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கிட்டு அவரை கூப்பிட்டு வந்து அவர்களுக்கு வேண்டுவன உபசரணை எல்லாம் செஞ்சு அவர்களுக்கு தேனும் தினையும் பழங்களும் கொடுத்து, ஸோ அவர்களுக்கு வந்து இன்சொல் பேசி அந்த இடத்துல இருக்கும்பொழுது அந்த முனிவர் சொன்ன முனிவர் மனசில் நினைக்கிறாரு, வேடுவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கரடான ஒரு வாழ்க்கை இடத்துல வாழக்கூடியவங்க, இந்நேரமும் நித்தம் ஆபத்து இருக்கக்கூடிய இடத்துல வாழக்கூடியவர்கள், அந்த ஒரு முரட்டு சுபாவமும் அடி தட்டி பாவம் பச்சமெல்லாம் பார்க்காத ஒரு ஆட்களாக இருக்கக்கூடியவர்கள் வேடுவர்களினுடைய குணம். அந்த குலத்தில் பிறந்திருந்தாலுமே இந்த ஆடவனுக்கு அதில் அப்படி ஒரு பொட்டு கூட அவனுடைய குணாதிசயத்தில் அவனுக்கு கிடையாது. இறைவனுடைய படைப்பும் இப்படி ஒரு படைப்பாக, என்ன ஒரு அருமையான குழந்தை இந்த குழந்தை, அவனுக்கு வாய்ச்ச மனையாளும் பார் அவனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் அப்படி மன மகிழ்ந்து அந்த இடத்துல இருக்கும்பொழுது அப்போ அந்த ஆகுகன் சொல்கிறாரா, சாமி இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி இங்கே இருந்துருங்க, ஏன்னா சாயங்காலம் ஆகிப்போச்சு, சூரியன் ஆல்ரெடி இறங்க ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் வந்து காட்டை தாண்டி போக முடியாது, நிறைய மிருகங்கள் இப்போ வந்து வெளியே உலாவக்கூடிய நேரம் ஆயிரும், நான் உங்களை விட்டுட்டு திருப்பி வர்றதுக்குள்ளேயும் நேரமும் ஆயிரும், ஸோ அதனால் போகும்பொழுதும் ஆபத்து வரும்பொழுதும் ஆபத்து, அதனால் இன்றைக்கி நீங்கள் இங்கேயே இருந்துக்குங்க, ஸோ நம்ம வந்து பாதுகாப்பாக காலையில் நான் உங்களை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னோடனே இவர்களுடைய உபசரணையும் இவர்களுடைய அந்த மனோநிலை, அதாவது மனசில் ஒன்று வெளியே ஒன்று கிடையாது, மனசும் சுத்தமாக இருக்குது செயலும் சுத்தமாக இருக்குது, ஸோ அதில் வந்து அப்படி மயங்கி போய் அவர்களுடைய அன்பு கட்டளைக்கு இணங்கி அவர் வந்து சேரி அப்படின்னு சொல்லி தங்கும் பொழுது அந்த குகை பார்த்திங்கன்னா இருவர் படுக்கக்கூடிய அளவுக்கு தான் இது, அவங்க ரெண்டு பேர் தான் படுக்க முடியும், அவ்வளோ பெருசு தான் அந்த குகையினுடைய அமைப்பு. அப்போ அந்த ஆககன் சொல்கிறனா, சாமி இந்த குகை வந்து இருவர் படுப்பதற்குண்டான இருக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து இந்த குகை அப்படிங்கிறது இருக்குது, நம்ம மூணு பேர் இங்கே படுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், நான் அங்கே ரெண்டு பேரும் உள்ளே படுத்துட்டு உங்களை வெளியே படுக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அது 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 நல்லதில்லை, அது நல்லது கிடையாது, அது அது தவறான ஒரு விஷயம், தவிர இங்கே மிருகங்கள் நிறைய உண்டு, அது வந்து உங்களை ஆபத்து உங்களை தீங்கு செய்வதற்குண்டான ஆபத்து இருக்குது, நம்ம ரெண்டு பேர் படுத்துட்டு மனையால் வெளியே இருக்க வைப்பது அப்படிங்கிறதும் தவறான ஒரு விஷயம், பெண் அவளை காப்பாற்ற முடியாது, அதனால் மனையாளும் நீங்களும் உள்ளே இருக்க, என் கையில் ஆயுதம் இருக்குது, நான் வெளியே இருந்தனால கூட என்னை பார்த்துக்க முடியும், எப்படி இந்த ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் முற்றும் துறந்த முனி, உங்களுக்கு எந்த விதமான இந்த உடலாசை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது, என் மனையாளோ கற்புக்கரசி, அந்த வகையில் எனக்கு எந்த விதமான ஒரு பயமும் எனக்கு வந்து கிடையாது, அதனால் ஒரு தந்தையும் மகளும் ஒரு சேர ஒரு குகையில் இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதனால் நீங்கள் இருவரும் உள்ளே இருப்பது தான் சத்தியம், நான் உங்களுக்கு காவலாக வெளியே நின்றுக்கிறேன் அப்படிங்கும்பொழுது அந்த முனிவர் என்ன சொல்கிறது, எப்படி ஒரு ஆடவன் கூட ஒரு பெண்ணை இன்னொரு ஆடவன் தன்னுடைய மனையாளை இருக்க வச்சுட்டு போவான் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரத்துலையும் கூட அவனுடைய பார்வை எப்படி மாறி இருந்தது, இப்படியும் ஒரு பிள்ளை இந்த உலகத்துலையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படி மனசு வந்து அவ்வளோ பூரிச்சு போச்சான். பூரிச்சு போகும்பொழுது இருவரும் இங்கே அமருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியும் ஒரு பிள்ளைகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு நான் ஏதாவது தரணும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் தர்றேன், அந்த உபதேசத்தை வந்து நீங்கள் முழுசும் மனசில் வந்து ஏற்றி வச்சுட்டு அதன்படியே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழணும், இதுவே முக்தி அடைவதற்குண்டான ஒரு வழி அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் என்னமே லைக் அட்ராக்ட்ஸ் லைக், அவ்வளோதான், இதுதானே கரெக்டு, அதாவது அயோக்கியம் அயோக்கியம் கூட தான் சேருவான், யோக்கியம் யோக்கியம் கூட தான் சேருவான், நல்லது நல்லது கூட தான் போகும், கெட்டது கெட்டது கூட தான் போகும், இது வந்து ஒரு சேர இருக்கக்கூடியது, இதுதான் இயற்கை. ஆனால் அதாவது நித்தியமும் அனித்தியமும் சேராது, நித்தியம் நித்தியத்து கூட தான் இருக்கும், அனித்தியம் அனித்தியத்து கூட தான் இருக்கும். ஆனால் நல்லா பாருங்களேன்,
உடலானது வந்து அனித்தியம், எப்போ வேணாலும் அழிஞ்சு போகக்கூடியது. உயிரானது நித்தியம், அதுக்கு அழிவே இல்லாதது. இது ரெண்டும் எப்படி ஒன்று ஒரு சேர இருக்குது? இதுதான் வந்து இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான தத்துவமே. ஒரு மாடு வந்து நித்தியம், மாட்டு வண்டி வந்து அனித்தியம். இதுக்கு உயிர் இருக்குது, அதுக்கு உயிர் இல்லை. இது தானாக அசையாது, அது தானாக அசையும். ஆனால் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல வேலை செய்யுது. எப்படி? அந்த மாட்டு வண்டிக்காரன் இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி தான். அப்போது அந்த மாடும் வண்டியும் தானாக வந்து சேர்றதில்ல, அந்த மாட்டு வண்டிக்காரன் தான் இது ரெண்டையும் பூட்டி அதை வந்து ஓட்டுவதற்குண்டான அந்த ஒரு வேலையை செய்கிறான். இதே போல தான் அப்புறம் அந்த அது எப்போ பிரியும் அப்படிங்கிறதும் அந்த மாட்டு வண்டிக்கு மாட்டுக்கும் தெரியாது, வண்டிக்கும் தெரியாது. அந்த வேலையும் அந்த ஓட்டுற வண்டிக்காரன் இருக்க மாதிரி அவன் தான் செய்கிறான். இதுபோல தான் இந்த நித்தியமான இந்த உயிரையும் இந்த அனித்தியமான இந்த உடலையும் சேர்த்து இதை ரெண்டையும் பூட்டி இந்த வண்டியை ஓட்டுறதுக்குண்டான அந்த வேலையை இறையானவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த வண்டி எப்போ சேர்த்தனும், அந்த வண்டியிலிருந்து அந்த மாட்டை எப்போ பிரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வண்டிக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அதை பற்றி இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஜோதிடர்கள் அவர்களால் கணிக்க முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் ஒருவனுடைய அந்திம காலம் அப்படிங்கிறது துல்லியப்படுத்தி அவர்களால் கூட சொல்ல முடியாது, அது படைத்த ஒருவனுக்கு மட்டுமே தெரியும். அதனால் அவனை நித்தம் துதித்திருக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அதற்குண்டான ஒரே மந்திரம் என்னென்னா சிவாயனம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் தான். எந்நேரமும் சிவாயனம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தையே தொடர்ந்து தியானிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு முக்தி அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னு சொல்கிறார். இதை சொல்லி முடிக்கவும் கரெக்டாக அந்த ராத்திரி நேரம் வந்தாச்சு, அவங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு, உபதேசமும் அவர்களுக்கு கிடச்சாச்சு. முனிவரும் வந்து பத்தினியும் வந்து யார் ஆகுகி அவர்களும் வந்து அங்கே படுத்துட்டாங்க. இவர் வந்து கதவை சாத்திட்டு வெளியே வந்து வில்லோட அப்படி இருக்கார், வெளியே வந்து உட்காண்ட்ருக்கார். என்னதான் பெரிய வீரன், என்னதான் வந்து காவலாளி கண்ணொட்டாமல் இருந்தாலும் கூட அவங்களும் கண்ணை அசருவதற்குன்னு ஒரு நேரம் வரும்ல. அப்படி கண் அசரக்கூடிய நேரத்தில் அந்த கையில் இருக்கக்கூடிய வில்லு கீழே விழுந்து போயிடுது. அந்த மலை சிங்கம் வந்து ஆகுகனை தாக்கி ஆகுகனை கொன்றுது. மலை சிங்கம் கொண்டுட்டு சாப்பிட்டுட்டு போயிடுது. காலையில் விடியற்பொழுது விடியுது, ஆகுகி எந்திரிக்கும் பொழுது தன்னுடைய கணவனுடைய நினைப்போடவே தூங்குறா. தன்னுடைய கணவனுடைய நினைப்போடவே அவள் எந்திரிக்கிறான். திருக்குறள் இதற்கு ஒரு குறள் இருக்குது, பின்ன ஒரு நாள் பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா திருக்குறளில், தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதழ்வாள் பெய்யன பெய்யும் மழையம். சாமி கும்பிட மாட்டாளாம், தன்னுடைய புருஷனை தான் சாமியாக நினச்சி கும்பிடுவாளாம். கொழுநன் தொழுதழுவாள் அவனை கும்பிட்டு தான் வெந்திரிப்பாளாம். பெய்யன பெய்யும் மழையம், மழை பெய்யனை சொன்னால் பெஞ்சிருமான். திருக்குறள் இருக்குது, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழைன்னு. அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் வந்து இந்த ஆகுகி. கரெக்டாக அந்த இவர் சன்னியாசியும் எந்திரிக்கிறார், அவர் வந்து சிவயனமே அப்படின்னு சொல்லி சாமியினுடைய நினைப்பில் அவர் எந்திரிக்கிறார். அந்த பெண்ணு தான் முதல்ல வந்து கதவை திறந்து பார்க்கும்பொழுது கணவன் வந்து வெறும் எலும்பு கூடும் மிச்சமீதி சதையோடு அந்த இடத்துல இறந்த ஒரு இதில் கிடக்கும்போது அந்த பொண்ணுக்கு வேறு என்ன தெரியும்? புருஷனை தவிர வேறு எதுவுமே தெரியாது. புருஷனையே நினச்சி தூங்குறா, புருஷனையே நினச்சி எந்திரிக்கிறா, அப்போ அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது. புருஷன் செத்து போயிட்டான், அவ்வளோதான். கதறி போய் அப்படி விழுந்தா அவளும் செத்து போயிட்டான், அவ்வளோதான். முடிஞ்சது, ஒரு செகண்டில் எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல. முனிவர் வெளியே வந்து பார்க்குறார், ஐயோ இது என்ன இப்படி ஒரு நிலைமையா, என்னால் தானே இப்படி ஒரு நிலைமை வந்தது. ஸோ அதனால் அவர்னால் அதை தாங்கவே முடியல. என்னதான் முற்றும் திறந்த முனியாக இருந்தாலும் கூட அந்த மனசில் வந்து அவ்வளோ ஒரு வலி. என்னென்னா என்னால் இந்த உலகத்துக்கு ஒரு பயனுமே இல்லை, நான் செத்துருந்தேன்னு எனக்கு பிரச்சனையே இல்லை, இந்த பிள்ளைகள் இறந்ததுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு நஷ்டம் இந்த மண்ணுக்கு, எத்தனை பேர் வந்து இவர்கள்னால் நல்லா இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் உபசரித்து உணவு அளித்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான், இவங்க தானே பிறருக்கு உதவி செய்வதற்காக இவர்கள் தானே வாழ்ந்திருக்கணும். இறைவா இது என்ன உன்னுடைய இது, நான் செத்திருந்திருக்க கூடாதா, என்னால் இந்த உலகத்துக்கு ஒரு பயனுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் மனசங்கடப்பட்ட அந்த இடத்துல இருக்க கரண்ட் போயிட்டு வந்ததுங்க, ஏதாவது திடீர்னு மேஜிக்கெலாம் நடக்கலைங்க. ஸோ அதனால் அப்படி ஒன்று நினைக்க அந்த இடத்துல என்ன ஆகுது, அவர்கள் வந்து சரி அந்த இருவரனுடைய உடல் எடுத்து பத்தினி எப்படி பார் ஒரு செகண்டில் கணவன் இறந்தான்னு சொன்னோட செத்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லி சரி அந்த விறகெல்லாம் எடுத்து அடுக்கி அவர் வந்து அந்த நெருப்பு மூட்டி அவர் இப்படி இருக்கும்பொழுது அவரால் அதுக்கு மேலே சுத்தமாக தாங்க முடியல. என்னதான் ஒரு முனிவராக இருந்தாலும் அவரால் தாங்க முடியல, அவரும் அந்த நெருப்பில் வந்து இறந்துடுறார். அப்படி வாழ்ந்த அந்த ஆகுகனும் ஆகுகியும் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த பிறவியில் நளனும் தமயந்தியுமாக பிறந்தவர்களாகவும் அவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக வந்த அந்த தன்னால் பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு அந்த நினைப்பில் இறந்தார் பாருங்கள் அந்த முனிவர், அவர் தான் வந்து அந்த அன்னப்பிரவையாகவும் அந்த பிறவியில் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஆகுகன் ஆகுகி அப்புறம் அந்த முனிவர்னுடைய அந்த கதை. அடுத்த பிறப்பில் அவர்கள் நல தமயந்தியாகவும் அன்னப்பறவையாகவும் பிறக்கிறார்கள். அதாவது இதில் இப்போ என்னுடைய ஒரு கண்ணோட்டம் சொல்கிறேன், வாழும்பொழுது சத்தியத்தின் வாழ் நல்லபடியாக வாழ்ந்தவர்களும் இந்த உலக வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறியின்பால் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சது. முற்றும் துறந்த முனி
எல்லாம் தெரிந்த முனி, சிவயனமங்கிற மந்திரத்தினுடைய ஒரு ஒரு தன்மை உணர்ந்த முனி, அவர் போய் மனசஞ்சலப்பட்டு தீல் உழுந்து செத்தார் பாருங்க, அவருக்கு என்ன பிறப்பு கிடச்சிது? அன்னப்பறவையாக பிறப்பு கிடச்சிது. புரியுதுங்களா? நீங்கள் முக்தி அடைய 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 உங்களுடைய நிலைப்பாடு மேல் ஓங்க 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 நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் அதான லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு இருக்குது. உங்களுக்கு அந்த ஆன்ம புத்தி அதிகமாக அதிகமாக பொறுமை கூடிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒன்றும் தெரியாதவன் சறுக்குவதை காட்டிலும் எல்லாம் தெரிந்தவன் சறுக்குவது வேகமாக கீழே போயிடுவான். அவன் அதுக்கப்புறம் திருப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வரணும். ஸோ அதனால் நல்ல ஒரு நிலையோடு இந்த உலக வாழ்க்கையோடு இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல மனோநிலையோடு நல்லதொரு வாழ்க்கை நம்ம வாழணும். வாழ்க்கை முன்னேறுவதுங்கிறது புத்தி, நல்ல புத்தியில் முன்னேற பொறுமையும் எளிமையும் நம்மக்கிட்ட கூடிகிட்டே இருக்கணும். அங்கே சறுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சொறன்னு கீழே போயிடுவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கூட கவனமாக என்றைக்குமே இருக்க வேண்டும். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கதை. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு தலைந்த பண்ணி நன்றி.